நிலாக்கதை. இது ஒரு உண்மை சம்பவம், அதன் அடிப்படையில் சொல்லப்படும் கதை. ஒரு ஊரோட அப்பா அம்மா இருந்தாங்க. இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன். அந்த குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப ஒரு போராட்டமுள்ள ஒரு குடும்பம். அந்த பையனுக்கு சரியான வேலை கிடைக்கல. அவனோட திறமை நல்ல திறமை, பட் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. அந்த ஊரில் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது மலையில். அந்த பெருமாள் கோயிலில் போய் காலையில் 11 மணி போவான், சுற்றிட்டே இருப்பான். மதியம் வரைக்கும் சுற்றுவான், சுற்றிட்டு சாயந்தரமாக வருவான். டெய்லி போகிறான், வேலை கிடைக்கல. இல்லை கோயிலில் போய் சுற்றுறது அந்த வழக்கம். அப்போ அந்த கோயில் திறமை வரத்தை அந்த தூணில் உட்காந்தார். பக்கத்தில் தூணில் சாஞ்சு உட்காந்தார். அவர் வெத்தலை போட்டுருப்பார். எல்லோரும் காலையில் வந்து போகிறாங்க, மற்ற தவறுனா ஈவினிங் வராங்க. உச்சி வெயில் நேரம், யாரும் வரமாட்டாங்க. தர்மபுரத்தை அங்கே இருக்கிறவர்கள் உட்காந்துருக்காரு. நல்லா காற்று அடிக்குது, சில சில தான் நல்லா இருக்கு. காற்று வெயில் அடித்தாலும் காற்று குளுமையாக இருக்குது. இவன் கால் சுட சுட அப்படியும் சுற்றி வர்றான். அவனை கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா, என்ன ஏன் இப்படி உனக்கு என்ன கஷ்டம், ஏன் இப்படி சுற்றுற கோயிலை? நல்ல வேலை கிடைக்கல, நல்ல கம்பெனியான நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு வேலை கிடைக்கல. சுற்றிட்டு என்ன படிச்சிருக்க, என்ன ஏது எல்லாம் கேட்குறாரு. கேட்டு அந்த ஊருக்கு, அந்த ஊரில் ஒரு பிரபலமான கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தா நீ பார்ப்பியாங்கிறான். அப்படியே காலில் விழுந்துட்டான். சாமி, அந்த கம்பெனியில் கிடைக்குமா எனக்கு? எவ்வளோ பெரிய கம்பெனி, அதெல்லாம் நடக்கிற காரியமா? உனக்கு பார்க்குறியா இல்லையா சொல்லுன்றார். சாமி, அந்த கிடைச்சது பெருமாளுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லு சாமி. உடனே கையில் லெட்டர் எழுதுறாரு. இல்லை, லெட்டர் கொடுத்து விட்டு நீ உடனே போய் அந்த எம்டி இருப்பார். எம்டி போய் நீ மத்தியானம், இப்போ போஸ்ட்டுனது போதும், நீ மத்தியானம் இப்போ 4 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பார். 4 மணிக்கு போய் நானுட்டு சொல்லிட்டு போய் அந்த லெட்டரை கொடுக்கணும். 4 மணிக்கு கரெக்டாக போயிட்டான். அவன் அந்த கம்பெனியில் பெரிய கம்பெனி, சாதாரண உள்ளே நுழைய முடியாது, அவ்வளோ பெரிய கம்பெனி. லெட்டர் பிஎட்ட போச்சு, உள்ளே போச்சு. உடனே காலிங் பண்ணி அடித்தான், டக்குன்னு உள்ளேருந்து வர சொன்னாங்க. நேராக பார்த்தாங்க, அவர் பார்த்தார், பார்த்து எல்லாம் பார்த்தார். என்னப்பா இந்த மாதிரி தர்மபுரத்தை அனுப்பிச்சாரா? அம்மா கையை கட்டி நிற்கிறான். ஆமாம் சார். சரி, எனக்கு ஏது என்ன? 24 சரி, நீ ஒன்றாந்தேலேருந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ சேலரி, டியூட்டி எல்லாம் சொல்லிட்டார். அவன் நம்பவே இல்லை அவனால், இவ்வளோ பெரிய ஆச்சு. ஒரு 3 நாள் தான் இருக்கு. உடனே 3 நாள் அவன் சேர்ந்தாகணும். ஏன் வீட்டுக்கு வர்றான், வந்து அப்பா அம்மாட்ட சொல்கிறான், ஒரே சந்தோஷம், நண்பர்கள்ட்ட சொல்கிறான். அதுக்கு சின்ன குக்குறான். அவன் நல்ல சரியான ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, சாதாரண ஒரு இதில் அவன் நல்ல ட்ரெஸ் இல்லை. அவனுக்கு நண்பர்கள்ட்ட சொல்கிறான், நண்பர்கள்ட்ட அலப்பறை பண்ணி சொல்கிறதுக்கு அதுக்கே ஒரு நாள் இருக்கு. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறான், டக்குன்னு கிளம்பி பக்கத்து மதுரை, பக்கத்து ஒரு கிராமம், மதுரையிலேருந்து கிராமம் மதுரைக்கு போகிறான். கிராமத்துலேருந்து அவன் ஊர்லேருந்து போய் அவனுக்கு நல்லா கொஞ்சம் வீட்டில் அப்பா அம்மா பணம் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் நல்ல பேண்ட்டு ஷர்ட்டு கொஞ்சம் ஷூ இந்த டை அது எல்லாம் வாங்கினான். எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். வந்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி அக்கம் பக்கத்துலாம் போய் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு பெரியவங்கள்ட்ட எல்லாம் போய் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டான். கரெக்டாக காலையில் வேலைக்கு போயிடுறான். உடனே வேலைக்கு போயிடுறான். வேலையே சீட்டு காமிச்சு உட்கார வச்சுறாரு. உட்கார வச்ச பிறகு அப்புறம் தான் எம்டி வராரு. எம்டி மத்தியானம் வராரு. வந்தவுடனே அந்த பையனை வர சொல்லுற, புதுசு ஜாயின் பண்ணவனை வர சொல்கிறார். முத முதல்லையே எப்பிஎட சொல்கிறேன், அந்த பையனை வர சொல்கிறேன். இப்போ அவனை கூப்பிட்றாரு, போப்பாங்கன்னு. இந்த பையன் உள்ளே போகிறான், அது கொடுப்பான்றாரு. எதை கொடுக்கணுங்கிறான். அது கொடு, என்ன என்ன சாமி என்ன கொடுக்கணும், என்ன சார் என்ன கொடுக்கணுங்கிறான். அவர் கோயில் தர்மபுரத்தை கொடுத்து விட்டார்ல, பாசம் கொடுத்துட்ருக்கேன், பிரசாதம். அது எங்கே பிரசாதமா பாசலா? அப்படியே தலையை சொல்லிடறான். நீ என்னப்பா கோயில் பிரசாதம் கொடுத்துறேனாரு, நீ ஜாயின் பண்ண வருவேன் அன்றைக்கி வந்து கொடுத்துறேனாரே, நீ அவர் பார்த்தியா பார்க்கலையா? பார்த்து உடனே ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ சாரி சாமி, இந்த மாதிரி அவரை நான் பார்க்க முடியல, ஏன்னா வேலை கிடச்சவொடனே நான் அவர் எப்படியே ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகி நிறையா ட்ரெஸ் எடுக்கிறக்கு வைக்க ரெடி பண்ணுறக்கு தைக்க கொடுக்க வாங்க இப்படியே அடைஞ்சிட்டேன் சார். நான் அவரை நீ வேலைக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஜாயின் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் போய் அவர்கிட்ட ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கலான் இருக்கேன். அப்படி தான் சார் பிளான் பண்ணியிருந்தேங்கிறான். கிட்டப்பட்டு நீ வெளில போகிறார் போய் சொல்லிட்டு அந்த பிஏவை கூப்பிட்டு அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சிருந்தேன். என்ன ஒன்றுமே புரியல, என்ன வந்து வேலை கிடச்ச வச்சு போயிடுச்சு, என்ன ஒன்றும் புரியல அவனுக்கு. நேராக அந்த பிஏ சொல்கிறாரு, அவர் காதில் உடனே விறைக்கிறாரு. ஏன்னா அவன் தெரியுமே என்ன எனக்கு, என்னப்பா பிரசாதம் கொடுத்துட்டாருமே,
கொடுத்து நீ பார்த்தியா பார்க்கலையா? இல்லை பார்க்கல. வேலை கிடச்சில்ல அவர் தான் லெட்டர் கொடுத்தாரு. ஆமாம் வேலை கிடச்சில்ல, அவன் உடனே பார்க்கலையா நீ போய்? நான் கொஞ்சம் அந்த எல்லாம் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் போய் பார்க்கலான்னு இருந்தேன். நன்றி மறக்கிறது இருக்கு மனுஷனுக்கு, கிட்ட கஷ்டப்படுற வரைக்கும் தெரியாது, கிடைச்சோட டக்கு நன்றி வந்துடுறாங்க. போனா முட்டாளே, போய் அவர்கிட்ட போய் சொல்லு, ஓடு அவங்கள அந்த பிய சொல்கிறார். வெறுக்க ஒரு வெறுக்க மாதிரி அந்த மத்தியான வெயிலில் உச்சி வெயிலில் போகிறான். தர்மவர்த்தா காலில் விழுகிறான். சாமி என்னை மன்னிச்சிருங்க, வேலையை சேர்த்தாங்க, சேர்த்த வந்து வரட்டாங்க. ஏன் வரட்டினாங்க? எதுவும் பிரசாதம் கொடுத்துருவீங்க. அப்பா இன்னைக்கு வேலைக்கு லெட்டர் கொடுத்தேன்ல, வேலை கிடச்சதில்ல, வந்து என்கிட்ட உறுதியாக கிடைக்க நான் உட்காந்துடும் சொல்லி அனுப்பிச்சேன். கிடச்சிச்சு கிடைக்கல. ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணாமா? கம்யூனிகேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியம். நீ உடனே வந்து சாத, நீ நன்றி சொல்ல வரணும்னு பார்த்தேன், வரல. சரி ரெண்டு நாள் பார்த்தேன், மூணு நாள் ஆச்சு. சரி அடுத்த நாள் நீ காலைல வேலைக்கு ஜாயின் பண்ண போகும்போது காலையில் எல்லையே வந்து பெருமாளை கொண்டு போக பார்த்தேன். அதுக்கும் இல்லை, வேலை சேர்ந்த பிறகு ஒரு நாள் போய் ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு சாயந்தரம் சொல்லாமல் பார்க்குறேன். அப்போ எந்த அளவுக்கு மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கான் பத்தியா? நான் உனக்காக எவ்வளோ தூரம் அந்த பெரிய இடத்துல உழைக்கிறதுக்கு என்ன பாடு லெட்டர் கொடுத்தேன். அதை வந்து என்றைக்குமே பெருமை, நீ எனக்கு சொல்ல நன்றி சொல்ல வேணாம், நீ பெருமாள் நன்றி சொல்லணுமா? நான் லெட்டர் கொடுத்தது ஒரு அனுப்பிச்சது எல்லாம் என் செயல் இல்லை, எல்லாம் பெருமாள் செயல். வச்சு உச்சி வெயில வந்து கோயில் சுற்றுறையே பரதா போட்டு இறக்க விட்டு கொடுத்தேன். நியாயமாக ஸ்பாய் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த பாசல் போட்டு வச்சுருந்தான். ஒன்றும் இல்லை, நீ புரியல, நான் அங்கே போக மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நன்றி வறந்துட்டேன், எனக்கு அந்த வேலை வேண்டாம், நான் மறுபடியும் கஷ்டப்படணும் புதிய இருக்குது. விட்டுருக்கு சாமி, நான் மறுபடியும் நீ திருந்துடாது இந்த வெயில சுற்றணும் நான் வேண்டாங்க. ஏ வைத்தியக்காரா போட, கொண்டு கொடு கொண்டு கூட தப்பு செய்கிறது மனிதனுடைய இயல்பு, திருந்துவது தான் மனிதனுடைய பண்பு. எனவே நீ கொண்டு கூடு, அவர் சேர்த்துக்கிடுவார், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போன்றேன். அப்புறம் அதை கொண்டு போய் நேராக கொடுக்குறேன், கொடுத்துட்டு வேலையை உட்காந்துறான். சாயங்காலம் வேணால் மேலே மறுபடியும் சாயங்காலம் முடிஞ்ச வர மறுபடியும் மலைக்கு ஏறி ரொம்ப நன்றி சாமி, இனிமேல் வாழ்க்கையில் என் வாழ்க்கை கற்றுக்கொண்ட பெரிய விஷயம், நன்றி மறக்கக்கூடாதுங்கிறது என்னோடய வாழ்க்கையில் பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். இனிமேல் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன், எல்லாருக்கும் நன்றி வரக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லுவேன்னு சொல்லி அன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் கே.எஸ்.ரமணி.